ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்ல உள்ள இட்லி தோசை மாவு வச்சு ரொம்ப ஈஸியா கார பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் கார பணியாரம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 2 கப் அளவு இட்லி தோசை மாவு எடுத்துர்க்கேன் இட்லி தோசை மாவு வந்து நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு வீடியோவோட லிங்க் கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு தேவனா போய் செக் பண்ணிக்கங்க மாவு வந்து ரொம்ப தண்ணி போல இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த பதத்துக்கு இருக்கணும் இனி இந்த மாவுல சேக்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் வதக்கி எடுத்துறலாம் அதுக்கு ஒரு panல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேக்கலாம் கடுகு வெடிச்சதும் அதுல பொடியா நறுக்கி வெச்ச ஒரு 1/4 கப் அளவு பெரிய வெங்காயத்தை சேக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிரலாம் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க இந்த வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகி வரும்போது கூடவே ஒரு 1/4 கப் அளவு பொடியா நறுக்கின கேரட்டை போட்டு நல்லா mix பண்ணி விடுங்க பொடியா நறுக்கின கேரட்டுக்கு பதிலா நீங்க வந்து துருவி வச்ச கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பொடியா நறுக்கி வச்ச ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா mix பண்ணிரலாம் இப்போ நம்ம சேர்த்த காய்கறிகளோட இந்த பச்சை வாட போறது வரை நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிருங்க இது கூட லாஸ்டா பொடியா நறுக்கின ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி இலை அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காயப்பொடி கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இந்த காய்கறிகளை எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இனி இந்த வதக்கி வச்ச காய்கறிகள்லாம் லைட்டா ஆறின அப்புறமா அதை எடுத்து நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க அந்த இட்லி மாவு கூட சேர்த்துறலாம் காய்கறிகளை எல்லாம் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கார பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு இனி ஒரு குழி பணியார சட்டிய ஸ்டவ்ல வச்சு நல்லா சூடாக விடுங்க சட்டி சூடானதும் ஒவ்வொரு குழியிலயும் தேவையான அளவு எண்ணெய் விடலாம் எல்லா குழியிலயும் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல கொஞ்சமா எடுத்து ஒவ்வொரு குழியிலயும் நிரப்பிரலாம் அந்த குழி வந்து ஃபுல்லா வந்து நிரம்பணும்னு தேவை இல்ல நம்ம வந்து ஒரு முக்கால் வாசி ஃபில் பண்ணினா போதும் ஏனா வந்து நமக்கு குக்க ஆகி வரும்போது அது லைட்டா பொங்கி வரும் எல்லா குழியிலயும் மாவு ஊத்தியாச்சு இனி இத மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா குக்க ஆக விடலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மேலே எல்லாம் வந்து லைட்டா இந்த மாதிரி குக்க ஆகி இருக்கும் இனி ஒரு ஸ்பூன் வெச்சு இல்லனா ஏதாவது ஒரு ஈக்கி வெச்சு அதை திருப்பி போடுங்க பணியாரத்தை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மறுபக்கமும் நல்லா குக்க ஆகட்டும் இந்த டைம் வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும்னு தேவையில்லை ஓபன்லயே வச்சு குக்க ஆக விடலாம் கார பணியாரம் ரெடி ஆயிச்சு இனி இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிரலாம்
அவ்வளவுதாங்க கார பணியாரம் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த கார பணியாரத்துக்கு சைடு டிஷா தொட்டுக்க நல்ல கார சாரமான வெங்காய சட்னி இனி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வெங்காய சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை பருப்பு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா பொரிய விடுங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா mix பண்ணிட்டு நான் காரத்துக்காக வந்து ஒரு 4 வத்தல் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவு நீங்க வத்தல் எடுத்துக்கங்க. இப்போ இந்த வத்தல்ல ரெண்டா பிச்சு இது கூட சேர்த்துறலாம். இது கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு கறிவேப்பிலை கூடவே ரெண்டு பல்லு பூண்டு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாட போறது வரை அதை நல்லா வதக்கிரலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காயப்பொடி அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து ஜஸ்ட் கலருக்காக சேர்க்கிறேன். உங்களுக்கு வேண்டானா நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிருங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்ல மிதமான சூட்ல வச்சு வதக்கிருங்க. வெங்காயத்தோட பச்சை வாடையெல்லாம் இப்போ போயிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறின அப்புறமா எடுத்து இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 கப்பிலிருந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இனி இந்த சட்னியில் தாளிச்சு ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டட்கா பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கடுகு வெடித்ததும் 2 வத்தலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி வச்ச சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக நல்ல காரசாரமான வெங்காய சட்னி கார பணியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணியாச்சு. காரப்பணியாரமும் வெங்காய சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த காரப்பணியாரத்து கூட வந்து வெங்காய சட்னி வச்சுதான் சாப்பிடணும்னு இல்லை, தேங்காய் சட்னி, டொமேட்டோ சட்னி இப்படி வந்து எது வச்சு சாப்பிட்டாலும் செம்மையா இருக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய சட்னி வெரைட்டிஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியில உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.